என்ன யோசனை சாமி உனக்கு? நம்ம எவ்வளவுதான் சத்குரு அப்பாவை கும்பிட்டாலும் வாழ்க்கையில கஷ்டமட்டும் இருந்துட்டே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் சாமி, சீக்கிரமாவே உனக்கு நல்ல வழி பறிக்க போகுது. இது எல்லாமே நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தால அது கண்டிப்பா நடக்க போகுது. நான் நடத்தி வைக்க போறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. ஒன்னே ஒன்று சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோ. விதியில சதி இருந்துச்சுன்னா அதை மதியால வெல்லலாம். ஆனா அந்த சதி தான் விதியா இருந்துச்சுன்னா என்ன செய்வ சாமி சொல்லு? உடனே எதையும் யோசிக்காத, அந்த விதியில இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உன் கூட எப்பவும் நான் இருக்கும்போது எந்த சதியாலும் சரி எந்த விதியாலும் சரி உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் உன் கூட இருக்கும்போது உன்னோட கஷ்டங்களை நினைச்சு எப்பவும் நீ கண் கலங்கக்கூடாது. என் மேல உன்னோட பாரத்தை போட்டுட்டு உன் வேலையை உன்னோட கடமைகளை செய் சாமி, நான் பார்த்துக்குவேன். உன் கஷ்டங்களை நினைச்சு நீ தினமும் வருத்தப்படுறதுனால உன் கஷ்டம் உடனே தீர்ந்து போயிடுமா சொல்லு சாமி. இன்னும் மனவேதனை அதிகமாகிட்டே இருக்கும். இதனால உன்னால தினமும் செய்ய வேண்டிய வேலை கடமைகள் இது எதுவுமே செய்ய முடியாம போயிடும் சாமி. என் மேல நம்பிக்கை வச்சு உன் கஷ்டங்களை நான் சரி பண்ணுவேன்னு தான் என்கிட்ட நீ வந்த. ஏன் சாமி, ஆனா இப்ப எதுக்கு சாமி புலம்பிக்கிட்டே இருக்க? உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் சாமி, நீ நினைச்சது சத்குரு அப்பா கிட்ட போயிட்ட உடனே உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிரும். நீ நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சாமி. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ சரியா பதில் சொல்லணும் சரியா? உன்னோட கையில ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த காயத்தை உடனடியா சரி பண்ண முடியுமா சொல்லு சாமி. இதுக்கும் அந்த தீ காயத்துக்கும் மருந்து இருக்கு. இருந்தாலும் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே ஆறும். அதே மாதிரிதான் நீ என்கிட்ட வந்த உடனே உன் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. உன்னோட கஷ்டங்கள் கண்டிப்பா சரியாயிரும், நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ அழுகிறனாலும் கோவப்படுறனாலும் உடனே அந்த தீக்காயம் சரியாயிருமா சொல்லு? சரியாகிறது கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் உன்னோட பிரச்சனைகள் வேதனை இது எல்லாமே சீக்கிரமாவே கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுவேன். அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியானால் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையில் இனி அந்த பிரச்சனைகள் வராமல் நிம்மதியாக நீ வாழ முடியும். அதே அந்த பிரச்சனைகள் சீக்கிரமாகவே சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப உன்னோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் சாமி. நீயே முடிவு செய், சீக்கிரமாக அந்த பிரச்சனை சரியாகணுமா இல்லை அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரவே கூடாதான்னு. தனிமையாக இருக்க மாதிரி உணர ஏன் சாமி, அழுகியாக வருது. ஆனால் காரணம் தெரியாமையே சோகம். யாராச்சும் உன்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே உன் மனசுக்குள்ளே இருக்க வழியை கொட்ட தயாராக இருக்கிற கண்ணீர். சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள். இந்த மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை இப்போ இருக்கு. ஏன் சாமி, உனக்கு தாங்க முடியாத கவலைகள் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு மனசு விட்டு அழுதல் சாமி. உன் மனசுக்குள்ளே இருக்க பாரம் கொஞ்சம் நாச்சு குறையும். அந்த வழி மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா தழும்பு மாதிரி உன்னை விட்டு போகாது சாமி, இன்னும் உன்னை காயப்படுத்தும். எதுக்குமே நீ கவலைப்படாத, உன்னோட சத்குரு அப்பா என்றைக்கும் உன் கூட துணையாக இருப்பேன்.